ஆனா சுயமா முளைச்சு வந்திருக்காங்க. மக்கள் வந்து மண்ணு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். தமிழ் ஐக்யூ 07. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் செல்லாய் அம்மன் திருக்கோயில், அந்த கோயில் தான் நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து மற்ற கோயிலை விட முற்றிலும் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு கோயிலாக வந்து இருக்குது. தானாகவே முளைச்சு வந்த ஒரு கோயிலாக இருக்குது. வாங்க போய் பார்த்துடலாம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் டி குன்னத்தூர் பக்கத்தில் உள்ள கவுண்டம்பட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு சிறப்பான ஒரு கோயிலாகவும் இது இருக்குது. செல்லாயம்மன் திருக்கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சுவர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதோட நடுமையத்தில் வந்து செல்லாயம்மனுடைய இந்த தானாகவே முளைத்து வந்த அந்த இதை நம்மளால் பார்க்க முடியுது. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 7 தெய்வங்கள் வந்து முளைச்சிருக்கு. இந்த தெய்வங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அம்மனோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை போற்றி வந்து வணங்குறாங்க. நம்முடைய கண்களுக்கு வந்து இது வந்து ஒரு பாறை மாதிரி நமக்கு தெரியலாம், ஆனால் உண்மையிலே வந்து அது அப்படி இல்லை. இது வந்து ஒரு மாறுபட்ட ஒரு வடிவமாக இருந்துச்சு. நம்ம அந்த இதை வந்து நம்ம தொட்டு பார்க்குறப்ப வேறு ஒரு உணர்வு வந்து நமக்கு வந்து இது வந்து கொடுத்து, ஒவ்வொரு வருடமும் இது வந்து இதனுடைய உயரம் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் வருது. பாருங்கள், பார்க்குறதுக்கு பாறை மாதிரி இருக்கு, ஆனால் அது அப்படி இல்லை. இது வந்து என்ன செய்யுதுன்னா தானாகவே முளைத்து வரக்கூடிய ஒரு தெய்வமாக இது வந்து அமைஞ்சிருக்கு. செல்லாயம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டார மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து செல்லாய் அம்மன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வடக்காட்சி அம்மன் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு பெயர்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அழைக்கிறாங்க. அதுபோக வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே இங்கே வந்து சிறப்பு பூஜையான வந்து நடத்துகிறாங்க. அப்போ வந்து சுற்று வட்டாரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வந்து இந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. 24 மணி நேரமும் வந்து திறந்தக்கூடிய ஒரு கோயிலை இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அடிப்படை வசதிகள் உள்ள ஒரு கோயிலாகவும் இந்த கோயிலானது வந்து இருக்குது. எப்போ வேணால் நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த கோயிலை வந்து நம்ம வந்து வழிபாடு வந்து பண்ண முடியும். இந்த கோயிலை பற்றியான வரலாறு வந்து நம்ம தேடுறப்ப அந்த பயிரக்கூடிய ஒரு நபர் நமக்கு வந்து உதவி பண்ணார். பாருங்கள். வணக்கம். இது வடக்கு வாசலி அம்மன் கோயில் வரலாறு. இது இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குன்னத்தூர், அதாவது திருங்குளந்து கல்லுக்குட்டி போகிற வழியில் குன்னத்தூர் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக ஒரு 1 மைல் தொலைவில் வடக்கு வாசல் செல்வி அம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஃபுல்லாமே விவசாயம் சார்ந்த பகுதி தான். இப்படி ஒருத்தவரை வந்து கலப்பையை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடம் சுற்றி விவசாயம் அது மாடு வச்சு உழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன இடத்துல ஒரு கல் தட்டி ஒரு பொருள் தட்டி அங்கே வந்து ரத்தம் அதிகமாக வழிஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்தோன்னே அவர் பயந்து போய் உள்ளே ஏதாச்சும் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டார். பயந்துட்டு உடனே போய் ஊரில் போய் மக்களை கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வந்தோடனே எல்லார் மக்களும் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியும், எப்படி மண்ணிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு அவங்களுக்கு புரியல. அப்படி இருக்கும்போது கூட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு சாமி வருதுன்னு சொல்லுவாங்களா, அப்படி சாமி வந்து ஒருத்தவங்க சொன்னது தான், இங்கே நான் வந்து ஒரு அம்மன் கோயில் இது, அம்மன் அது நான், இங்கே நான் சுயம்புவாக வந்து உங்கள் எல்லாத்தையும் ஊரை நான் காப்பாற்றுவேன், பட் என்னை எல்லோரும் வணங்குங்க, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து பொதுமக்களும் வந்து வணங்குறாப்பில் இந்த கோயில் இருக்கணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுயம்புவான கோயில் தான் அது. மேக்ஸிமம் நீங்கள் சுயம்பு அப்படின்னா நீங்கள் சிவன் கோயில் தான் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கவுனமட்டி ஊர், இந்த ஊரில் இருக்கிறது வந்து அம்மன் கோயில். இது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சுயம்பாக இருந்து வளர்ந்து இப்போ அதோட இருக்கு அம்மன். இது நாங்கள் கோயில் பேர் வந்து செல்லாயி அம்மன், ஆனால் நீங்கள் இதை பேச்சு வழக்கில் செல்வி அம்மன் சொல்லுவாங்க, அதாவது செல்வி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுத்து வட்டத்தில் இருக்க அனைத்து ஊருக்குமே, அதாவது ரங்கபாளையம், குன்னத்தூர், கவுனமட்டி, பாப்பநாயகம்பட்டி,
இப்போ எல்லா ஊர் பொங்கலுமே மொதல் பொங்கல் வந்து இந்த அம்மன் கோயிலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஊர் பொங்கலே வைப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பான கோயில் இது. இந்த வடக்குவாசி அம்மன் கோயிலுக்கு 7 குழந்தைகள் இருக்கிறதா ஒரு வரலாறு இருக்குது. அந்த 7 குழந்தைகள் தான் இவங்க ஒவ்வொரு குழந்தைகளுமே மண்ணிலிருந்து தானாக சுயம்பாக முளைச்சி வந்திருக்காங்க. இந்த அம்மன் கோயில் வந்து மண்ணிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி தூரத்துக்கு கீழேருந்தே முளைச்சி வந்தது. இந்த இது முளைச்சி நீங்கள் கையில் நீங்கள் தொட்டு கூட பார்க்கலாம். இங்கே கல் மணிக்கும் இருக்காது, ஒரு நிஜ ஒரு ஆள் உட்காந்துருக்காப்பே இருக்கும். இந்த இடம் வந்து ஆள் உடம்ப தொடுறாப்பிலே இந்த இடம் இருக்கும். அப்படிப்பட்ட தத்ரூபமாக ரியலாக இருக்காப்பே அம்மன் கோயில் இது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட்டியை சேர்ந்த ஒரு இந்த நிலத்துக்கு சொந்தக்கார குடும்பம் தான் பரம்பரை பரம்பரையாகவும் இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இரவு 10 to 1 மணி வரைக்கும் பூஜை நடக்கும். அது மாதம் மாதம் எல்லா பௌர்ணமி வைப்பாங்க. ஏதாச்சும் ஒரு தன்னார்வலர்கள் இல்லை ஊர் பெரிய மக்கள் ஊர் பெரியவர்கள் சேர்ந்து இந்த பௌர்ணமி பூஜை நடத்துவாங்க. இந்த பூஜையில் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்க அனைத்து மக்களும் கலந்துக்குவாங்க. முக்கியமான விஷயம் வந்து இங்கே சாப்பாடு வச்சாங்க அப்படின்னா எல்லோரும் சாப்பாடு பரிமாறினதுக்கப்புறம் சாமிக்கிட்ட அருள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொன்ன அப்புறம் தான் எல்லாருமே சாப்பிட்ல கை வைக்கணும், கை வச்சு சாப்பிட்றாப்புல இருக்கும். இதுதான் அந்த கோயில் வரலாறு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் பூசாரி பேர் வந்து பரமன், அதாவது பரமசிவமார் பேர் பரமன் அப்படின்வாங்க. முக்கியமாக ஆடி மாதம் வந்து இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றுறது, ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க, கெடா வெட்டுவாங்க, ஏகப்பட்ட சிறப்புகள் செய்வாங்க இந்த ஊருக்கு வந்து, நேத்தி கடன் செய்கிறது. அப்புறம் இங்கே ஒரு மரம் இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மரம் பார்த்திங்கன்னா ஆலமரம் ஒரு வில்வ மரம், ரெண்டு மரமுமே ஆலய மரம்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது தலைவிருச்சம் அப்படின்றது. இந்த மரத்தில் இந்த குழந்தை பிறக்காதவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மரத்தில் தான் அந்த தொட்டி கட்டுறது, தாலி கட்டி வைக்கிறது, இந்த சேலை இது மாதிரி கட்டி வைக்கிறதெல்லாம் வச்சுருப்பாங்க. சரிங்களா, இது இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கே தண்ணீர் வசதி மகளுங்க கட்டியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு மகள் இருக்குது. இந்த மகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்காக கட்டப்பட்ட மகள். சுவர் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபேமஸான கோயிலில் ஏன் நீங்கள் இன்னும் சுவர் கட்டாமல் கோபுரம் கட்டாமல் இருக்கா நீங்கள் கேட்கலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா அம்மன் சொன்ன அருள்வாக்குப்படி இந்த கோயில் வந்து நான் ஒரு பொதுவான சாமியாக இருந்து தான் அந்த உலக இந்த இருக்க விரும்புகிறேன், அதனால் என்னை ஒரு சுவத்துக்குள்ளே அடைக்கக்கூடாது, அடைச்சி வச்சு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் வணங்குறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுவருக்கு சுவர் இல்லாமல் சும்மா சுற்றி காமௌண்ட் வால் மாதிரி கொஞ்சம் தூரம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே மற்றவங்க வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சுவர் கட்டி பார்த்தாங்களாம். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சுவர் வந்து கட்ட கட்ட இடிஞ்சிட்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சுவர் கட்டி தான் கைவிட்டுட்டாங்க. அப்புறம் முக்கியமாக இன்னொருத்தவர் பூசாரிகளில் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு நினைவு தூணாக வச்சு, அதாவது கல்லறைன்னு சொல்லுவாங்கள்ல, நினைவு கல் உண்டி வைக்கிறது இங்கே தான் இது. பூசாரிகள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க இறந்தப்புறமும் பூசாரிகள் ப்ளஸ் அவங்களோட ஒய்ஃபையும் சேர்த்து இங்கே கல்லை உண்டி வச்சுருவாங்க. இதுதான் அந்த கோயில் வரலாறு. இந்த கோயில் பக்கத்திலே நம்ம வந்து ஒரு ஜீவசமாதின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ஜீவசமாதி நபர் யார் பார்த்தீங்கன்னா கடம்பு முனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடைய ஜீவ சமாதி இது. இங்கே வந்து அவர் வந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு கோயிலாக வந்து அது அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த நினைவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூசாரி இருப்பாங்கள்ல அவங்களுடைய நினைவுகளை தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த கோயிலுடைய பூசாரி இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய நினைவை வந்து இந்த கல்லை வந்து வைக்கிறாங்க. நடுகளுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட 2 புடைப்பு சிற்பங்களை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் வந்து ஒரு சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வந்து ஒய்யாரமாக நிற்கிற வடிவில் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பக்கத்திலே வந்து இன்னொரு சிற்பம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 சிற்பங்கள் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு நபர் வந்து கத்தி எடுத்து அப்படியே வந்து வீசுகிற மாதிரியும், இன்னொரு நபர் பார்த்திங்கன்னா வில்லை வச்சு அம்பை விடுற மாதிரியும், அதுக்கு மேலே ஒரு பெண் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு பார்க்கக்கூடிய வகைகளை அமைஞ்சிருந்துச்சு. இது இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற நமக்கு கிடச்ச புடைப்பு சிற்பங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.